வணக்கம், நான் உங்கள் தலைன்னு. இன்றைக்கி நாம் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய அப்ளைடு காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கான அந்த ஏப்ரல் 2022 ரீவல்யூஷன் டேட்டு முடிஞ்சிச்சு. அந்த ரீவல்யூஷன் ரிசல்ட்டுக்கான டேட்டு எப்போன்னு சொல்லி பிள்ளைங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரீவல்யூஷன் ரிசல்ட்டு எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தல அண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தல் தளம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. எம்எஸ் யூனிவர்சிட்டி அந்த ரீவல்யூஷனுக்கான அந்த டேட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து செப்டம்பர் 15 அப்படின்னு ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஆன்சர் ஷீட், உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் வந்து ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ரெண்டு இருக்கும். ஒரு ஃபார்முக்கு கெட்டினதுக்கப்புறம் அதோட காப்பி பார்ப்போம். காப்பியை பார்த்துட்டு தான் அடுத்த ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் வந்து ஃபார்ம் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ்க்கு அப்ளை பண்ண நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனே ஆகாமல் இருந்துச்சு. இதனால் வந்து பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுற அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா, என்றைக்கு முடிஞ்சுன்னா கரெக்டாக செப்டம்பர் 20 இந்த பிள்ளைங்களுக்கான ரீவல்யூஷன் டேட் முடிஞ்சுது. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமும் நடந்து முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீவல்யூஷன் ரிசல்ட்டுக்கான அந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும் சார்? ஏன்னா அந்த ரிசல்ட் வந்தால் தான் பிள்ளைங்க அடுத்தல வந்து பிஜி சேர முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ண அந்த பிள்ளைங்களோட ஆன்சர் ஷீட் வந்து எல்லாம் எடுத்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆனால் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக கன்ஃபர்மேஷனாக சரியான தகவலாக ஊர்ஜிதமாக தான் சொல்ல முடியுமே தவிர அக்யூரட்டான ஒரு தகவலை இப்போ சொல்ல முடியாது. அநேகமாக எப்போ ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அக்டோபர் 15 மேலே தான் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்கலைக்கழகத்தின் தரப்பில் வந்து அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்களே தவிர அக்யூரட்டாக சொல்லலை. அதனால் வந்து மாணவமனையில் நீங்கள் வந்து எப்போயுமே ஓடி ஓடி போய் வந்து சரி இப்போ ரிசல்ட் இப்போ ரிசல்ட் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். உங்களுக்கான ரீவல்யூஷன் ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து அக்டோபர் 15 மேலே தான் வரும். அப்படி வர்ற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் வந்த உடனே உடனடியாக முதன் முதலாக தெரிவிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். ரீவல்யூஷன் ரிசல்ட் குறித்த அப்டேட் வேறு ஏதாவது கிடச்சிச்சின்னா உடனே மாணவர்களுக்கு தெரிவிப்போம். அதேமாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அது குறித்த ரிசல்ட் வரும்போதும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம தெரிவிப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வழியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்றும் உங்கள் நண்பு தலானன். நன்றி.